இயற்கை வேளாண் பயிர்களின் மீது மக்கள் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் ராமநாதபுரத்தில் இயற்கை வேளாண் முறையில் விளைவித்த தானியங்களை பயன்படுத்தி 40 வகையான இனிப்புகளை உருவாக்கி வருகின்றனர். தீபாவளி ஸ்பெஷலாக உருவாகும் அந்த இனிப்புகள் குறித்து பார்ப்போம். தீபாவளி பண்டிகை என்றாலே நமது எண்ணங்களில் அலைமோதுவது பட்டாசும் பலகாரமும் தான். அதிலும் பண்டிகைக்கு 10 நாட்களுக்கு முன்பே வீடுகளில் விதவிதமாக தயாராகும் இனிப்பு கார பட்சணங்களை ஒரு பிடி பிடிக்க எல்லோருக்கும் மனசு ஏங்கும். இன்றோ பெரும்பாலான வீடுகளில் பலகாரங்கள் செய்வது என்பது குறைந்துவிட்டது. அதனால் தேவைக்கு ஏற்ப கடைகளில் ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்கிறார்கள். இப்படி ஆர்டர் செய்யும் உணவு பட்சணங்களை ஆரோக்கியமான முறையில் இயற்கையில் விளைவித்த பொருட்களை கொண்டு உருவாக்கி கொடுத்து வருகிறார் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி தரணி முருகேசன். இவரது தோட்டத்தில் இயற்கை வேளாண்மை முறையில் விளைவிக்கப்பட்ட கம்பு, கேழ்வரகு, சாமை, திணை, குதிரைவாலி, எள் ஆகிய நவதானியங்களில் தனித்தனியாக லட்டு வகைகள், மாப்பிள்ளை சம்பா அதிரசம், ஆத்தூர் கிச்சடி சம்பா நெய் முறுக்கு என 40-க்கும் மேற்பட்ட இனிப்பு வகைகள் பாரம்பரிய முறையில் பக்குவமாக தரணி முருகேசனின் தொழிற்கூடத்தில் எவ்வித வேதிப் பொருட்களும் சேர்க்கப்படாமல் தயாரிக்கப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு அளிக்கப்படுகிறது. இந்த இனிப்புகள் செய்ய நாட்டு ரக மாடுகளின் பாலும் செக்கில் எடுக்கப்பட்ட எண்ணெயும் பயன்படுத்தப்படுகிறது. ஆத்தூர் கிச்சடி சம்பாவிலிருந்து அரிசியிலிருந்து வரக்கூடிய நெய்முறுக்கு செய்கிறோம். சித்திரக்காறு மாப்பிள்ளை சம்பா அரிசி ரகங்களிலிருந்து அதிரசம் செய்கிறோம். சாமை, திணை, வரகு, குதிரைவாளி இவைகளிலிருந்து லட்டு செய்கிறோம். ட்ரை ஃப்ரூட் லட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா போன்ற தேன் போன்றவற்றை கலந்து ஒரு லட்டு செய்கிறோம். தரணி கோவா, ரவா உருண்டை, எள்ளுருண்டை, பாசிப்பயிறு உருண்டை, தானியங்களில் இனிப்பு வகை என்று உடல் ஆரோக்கியத்தை பாதிக்காத வகையில் உருவாகும் தீபாவளிக்கான பட்சணங்களை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் ராமநாதபுரம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்ட மக்களின் நாவிலும் நவதானிய இனிப்புகள் சுவை கூட்டட்டும். நியூஸ் ஜெய் செய்திகளுக்காக செய்தியாளர் பா. லிங்கேஸ்வரன் மற்றும் ஆசா.